ஸ் வெல்கம் டு சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாட்டர் ப்ரூஃப் ஏப்ரான் வீடியோக்குள்ளே போகணும் நோட்டி நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க வெலிசம்னு கிளிக் பண்ணிக்கோங்க நாம் அன்னைக்கு ஏப்ரான் தைக்கிறதுக்காக பெட்ஷீட்ல இருந்து தான் கிளாத் எடுத்திருக்கோம் இது ஒன்றே கால் மீட்டர் துணி வந்து ரெண்டு மடிப்பா இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து ஏப்ரனோட நீளத்துக்கு துணியை அளந்து வெட்டிடலாம் நாம் முப்பத்தி நாலு இன்ச் உயரத்துக்கு வந்து ஏப்ரன் தைக்க போகிறோம் அதனால் முப்பத்தி நாலு இன்ச் அப்படி மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு திரும்ப துணியை வந்து நம்ம நல்லா மடிச்சிருக்கோம் இப்போ மடிப்பு பாகத்தில் இருந்து நம்ம அளவுகள் எடுக்க ஆரம்பிக்கலாம் நாலரை இன்ச் இல்லைன்னா அஞ்சு இன்ச் எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வந்து நாலரை இன்ச் எடுக்கிறோம் நாலரை இன்ச் எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆம்கோ லென்த் வந்து எட்டு இன்ச் எடுத்து அதை மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சு அடுத்து கால் மரபு சுற்றளவு அது கூட ஒரு இன்ச் சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து பதினோரு இன்ச் அது கூட ஒரு இன்ச் சேர்த்து பன்னெண்டு இன்ச் மார்க் பண்ணுறேன் அடுத்து ஆம்கோல் கரு கொடுக்கறதுக்காக இந்த எல் இருந்து மூணு இன்ச் எடுத்து நம்ம மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே பாதியிலேருந்து கவர் ஷேப் வரைஞ்சி விட்டுடலாம் மேலே உள்ள மார்க்கிங் எல்லாம் தயாராகிட்டு அடுத்த கீழே மேலே பன்னெண்டு இன்ச் எடுத்தோம் கூட ஒரே இன்ச் சேர்த்து பதிமூணு இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய எதுவும் பதிமூணு இன்ச் இருக்குது அது அப்படியே மார்க் பண்ணியாச்சு இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே நம்ம இணைச்சி விட்டுடலாம் இணைச்சி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து வாட்டர் ப்ரூஃப்காக உள்ளே நம்ம கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரை எடுத்து வச்சிருக்கோம் பிளாஸ்டிக் பேப்பரை இதோடைய அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு ரைஸ் பேக்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் வரும் அதை கூட நம்ம எடுத்துக்கலாம் சேமாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கயிறு கொடுக்கறதுக்காக மூணு இன்ச் அகலத்தில் மூணு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஒரு பீஸு இருபத்தி மூணு இன்ச்சு மீதி ரெண்டு பீஸும் பதினெட்டு இன்ச்சு அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அந்த மூணு பீஸையும் இப்படி இந்த பக்கம் இருந்து மடிக்கணும் அந்த பக்கம் இருந்து மடிச்சுட்டு அப்படி சென்டரில் நம்ம மடிச்சிடலாம் மடிச்சுட்டு அந்த ஓரத்தில் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம் மூணு பேசி இந்த மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து தச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ண கிளாத்தை வந்து நல்ல பக்கம் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம் இதுக்கு மேலே வந்து இன்னொரு கிளாத்தை போட போகிறோம் இதனுடைய நல்ல பக்கம் வந்து உள் பக்கம் போகிற மாதிரி நம்ம இதை போட்டுக்கலாம் இது ரெண்டு கிளாத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சால் பிளாஸ்டிக் சீட்டை போட்டுக்கலாம் இந்த மூணையும் கரெக்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம போட்டுக்க போகிறோம் நம்ம கெட்டதுக்காக நாடாக தச்சு வச்சுருக்கோம் அதில் இருபத்தி மூணு இன்ச் அளவுக்கு நம்ம வந்து தைச்சு வச்சிருக்க பட்டியை எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு கிளாத்துக்கும் நடுவில் நம்ம இதை கொடுத்து தைக்க போகிறோம் ஒரு அரை இன்ச் அளவுக்கு வெளியே இருந்து உள்ள தள்ளி இதை வச்சுக்கலாம் அரை இன்ச்சிலேருந்து முக்கால் இன்ச் அளவுக்கு உள்ள தள்ளி வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நம்ம இந்த நாடா வந்து உள்பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம இதை வந்து வச்சுக்க போகிறோம் அப்போ தான் நமக்கு தைச்சி திருப்பும்போது இது கரெக்டாக வந்து கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் இருக்கிற பீஸை ஆம்போளுக்கு கீழே ஒரு அரை இன்ச்சிலேருந்து முக்கால் இன்ச் அளவுக்கு கீழே வச்சுட்டு அதுவும் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு ரெண்டு கிளாத் பிளாஸ்டிக் சீட்டு மூணையும் சேர்த்து நம்ம பின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தைக்கும்போது பிளாஸ்டிக் சீட் வந்து இங்கங்கே வழுகாமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம பின் பண்ணி எடுத்தாச்சு இப்போ சுற்றிலும் நம்ம வந்து க அரை இன்ச் அளவுக்கு இட விட்டு தைச்சிடலாம் ஒரு கை அளவுக்கு நம்ம வந்து இட விட்டு சுற்றிலும் நம்ம வந்து தைச்சி எடுத்தாச்சு ஆம்குள் பக்கம் சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம் இது நமக்கு திருப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அடிப்பகுதியில் நம்ம வந்து இடம் விட்டுருக்கோம் அது வழியே இதை திருப்பி வெளிப்பக்கமாக கொண்டு வந்துடலாம் பாருங்கள் வெளிப்பக்கமாக நமக்கு திரும்பிட்டு இந்த முக்கெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக எடுத்து விட்டுடலாம் எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பதுக்கு இட விட்ட பகுதியில் மேலே தையல் போட்டு எடுத்துடலாம் நம்முடைய ஏப்ரான் வந்து ரெடி ஆகிட்டு பாத்திரம் போது நம்முடைய ட்ரெஸ் நினையாமல் இந்த மாதிரி எப்படின்னு தான் நாமே போட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்